ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகன் ஃபேமிலி தமிழ் வ்ளாக். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ரெண்டு ரெசிபி. ஃபஸ்ட்டு எக் ரெசிபி பார்த்துடலாம். எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அஞ்சு வேக வச்ச முட்டையை இப்படி சுற்றி மூணு இடத்துல இப்படி கத்தியால் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைசி எல்லாமே உள்ளே போகும். அதனால் அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒரு பேனில் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுப்பில் சிம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கருகிரும், அதனால் சிம்லேயே வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மூணு பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. லைட்டாக ஹீட் ஆனதும் நாம் கீறி வச்ச முட்டையை எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்திக்கலாம். ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்தி ஸ்பைசி ஃபுல்லாக முட்டைக்குள்ளே போகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க முட்டையை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர்ற மாதிரி முருகலா, இதோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இங்கே கருவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. அது எல்லாம் இந்த எண்ணெய் கூடையே போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே கிடைக்கிறது இல்லை, அதனால் நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இங்கே கிடைக்கிறத வச்சு மட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்கள் கொத்தமல்லி தலை, இப்போ கருவேப்பந்தலை எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அடுத்ததான் நம்ம ஸ்பைசிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் கொரியண்டர் பவுடர் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு, கறி மசாலா ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, முட்டை மசாலா மூணு ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியான உடனே நாம் முட்டையை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. கெட்டியான உடனே நம்ம வறுத்து வச்ச முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்து குழம்பை கலக்காதீங்க, அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. முட்டையை மட்டும் கொஞ்சம் வெந்த உடனே அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி. இது கூட ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேக்டு ஃபிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து அவரோட ரெசிபி தாங்க. அவர் இங்கே தனியாக இருக்கும்போது அடிக்கடி இந்த ரெசிபி செய்வார், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன். ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கிழங்கு ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்துக்கோங்க.
மிக்ஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அப்புறமா லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ஒரு குட்டி பவுலில் மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் மூணையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு ஃபிஷ்ஷுக்குமே அதை எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டோன்னே பேக்கிங் ட்ரேல வச்சு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம கலக்கி வச்சதை எல்லாமே அந்த மூணு மீன் மேலே நல்லா படுற மாதிரி எல்லாம் பரப்பி விட்டுக்கோங்க. இந்த கலவையை இப்போ நாம் அதை ஓவனில் வச்சிடலாங்க. இது வந்து அவர் என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்ச ரெசிபி தான். இது நான் செய்யலை, இது அவரோட ரெசிபி. இது ஃபிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்றலாம். ஸோ கைஸ், ஸோ த ஃபிஷ் இஸ் பீன் ப்ரிப்பேர்ட். ஸோ யூ ட்ரை ஹேவிங் இட். ஸோ இட் இஸ் ரியலி குட். ஸோ நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா லைக் அந்த ஃப்ளேவர் மிக்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி எடுத்துனா லைக் ஃபிஷ்ஷும் ப்ளஸ் ஆனியன் ப்ளஸ் அந்த பொட்டேட்டோ வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். ஸோ இட் இஸ் ரியலி டு குட் ஹேவ். ஸோ ப்ளீஸ் ட்ரை அட் ஹோம் அண்ட் ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ. ஸோ இஃப் இட்ஸ் ரியலி குட், ஓகே, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.